அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிகிச்சைக்காக நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் வெளிநாடு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வயிற்றில் ஏற்பட்ட இரத்தக்கசிவு காரணமாக மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அவர் வெளிநாட்டில் சிகிச்சை பெறுவதாகவும் அதற்காக வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து அவர் வெளிநாட்டிற்கு சிகிச்சைக்காக செல்ல உள்ளார். நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் வயிற்றில் சிறிய இரத்தக்கசிவு ஏற்பட்டுள்ளதால் அதுகுறித்த சிகிச்சையை பெறுவதற்காக மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். அபினேஷ், இப்போ டி ராஜேந்தர் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது, என்ன காரணம், விவரங்கள்? காயத்ரி, நடிகர் சிலம்பரசனின் தந்தையும் தமிழ் சினிமாவுடைய நடிகரும் இயக்குநருமான திரு டி ராஜேந்தர் கடந்த ஒரு வார காலமாக உடல்நல குறைவு ஏற்பட்டு சென்னை அடுத்திருக்கக்கூடிய போரூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவருடைய அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு குறித்தும் அவருடைய உடல் குறைவு குறித்தும் அவருடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய நடிகர் சிலம்பரசன் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில், எனது தந்தைக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் அவரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தோம். அங்கு பரிசோதனையில் அவருக்கு வயிற்றில் சிறிது இரத்த கசிவு ஏற்பட்டிருந்ததாகவும் அவருக்கு உயர் சிகிச்சை தர வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால் அவர் உடல்நலம் கருதியும் உயர் சிகிச்சைக்காக தற்போது வெளிநாட்டுக்கு அழைத்து செல்கிறோம் எனவும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அவர் முழு சுய நினைவுடன் நலமாக உள்ளார் எனவும், கூடிய விரைவில் சிகிச்சை முடிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பார் எனவும், உங்களுடைய அனைவரது பிரார்த்தனைகளும் அனைவருடைய அன்புக்கும் நன்றி என நடிகர் இயக்குநருமான டி ராஜேந்திரின் மூத்த மகனாக இருக்கக்கூடிய சிலம்பரசன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சென்னையை அடுத்திருக்கூடிய போரூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவர் கடந்த ஒரு வார காலமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நாளைய தினம் அவர் உயர் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார். இதற்காக தனி விமானம் ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கையை அவருடைய குடும்பத்தார் மேற்கொண்டு வர்றாங்க. எனவே டி ராஜேந்திர பொறுத்தவரை அவர் தனி தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர். அந்த வகையில் அவருக்கு 67 வயதாக இருக்கக்கூடிய அவருக்கு திடீரென கடந்த வாரம் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதன் காரணமாக அவருக்கு சிறிது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவர் உடனடியாக சென்னை போரூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலில் அவருக்கு ICU-வில் அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். நன்றி அபினேஷ், விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.